ஸோ அதுதான் என் குட்டி ஜார்ஜ் இன்ஃப்ரன்ஸ். ஸோ ஹாய் சொல்லுங்க. ஹாய், சே ஹாய். ஓகே, தேங்க்யூ. நானும் ஒரு பிளான் வச்சிருக்கோம். எங்க பாத்தீங்கன்னா, எங்க சொந்த காசுலயே வந்து நாங்க ஒரு கிவ் அவே கொடுக்கலாம்னு இருக்கோம். அதாவது ஒரு பரிசு பொருள் இந்த சேனல் மூலமா, இந்த சேனல் மூலமா கொடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ அது என்ன விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும், அடுத்தடுத்த வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்க. மெயினாக இந்த புக் வெஞ்சர்ஸ் சேனலையும் என் சேனலையும் வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும். ஸோ இது வந்து ஒரு காம்படிஷனாக தான் நடக்க போகுது. ஸோ புக் வெஞ்சர்ஸ் வந்து அவங்க என்ன இதுவரை என்னென்ன கதை சொல்லியிருக்காங்களோ அதுலேருந்து ஒரு கேள்விகள் கேட்கப்படும். ஸோ அந்த கேள்விகளுக்கு வந்து நீங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்கன்னா என் சார்பாக உங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் அனுப்புவேன். ஸோ நீங்கள் இந்தியாவில் இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி, என் இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக நான் வந்து நிச்சயமாக உங்களுக்கு கிஃப்ட் கிடைக்கும். ஸோ அதனாலவே நீங்கள் அந்த புக் அண்ட் சர்ச் சேனலை வந்து நல்லா கூர்ந்து கவனிச்சிட்ருங்க. அதே மாதிரி என் சேனல் கீழே வர தமிழ் வீடியோஸையும் நல்லா அந்த கதையெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அதில் இருந்தால் கேள்விகள் வரும். ஸோ நீங்கள் அது கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பரிசு இருக்குது. ஸோ நீங்கள் எந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுக்கு கிஃப்ட்டு தேடி வரும். ஸோ அந்த கிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா என் சொந்த கை காசு போட்டு தான் வாங்குறேன், அதாவது என் பாக்கெட் மணியில் தான் வாங்குறேன். ஸோ அதனால் ஒரு சின்ன கிஃப்டாக இருந்தாலும் உங்களுக்கு என்ன சொல்ல என்ன சொல்ல அன்பு அன்பு நிறைஞ்ச கிஃப்டாக இருக்கும். ஸோ அதனால தான் சேனலோட வாட்சர்ஸ் வந்து இங்கே தெரியும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மினிட்ஸில் இருக்குது. ஆனால் இதை கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஹாஸாக கிட்டத்தட்ட 279 வாட்சஸ் தான் இருக்குது. ஸோ ஒரு சேனல் வந்து மானிட்டைசேஷன் ஆகும்னா கிட்டத்தட்ட 4000 வாட்சஸ் தேவை. ஆனால் நம்ம சேனல் கிட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 279 வாட்சஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம சேனல் வந்து மானிட்டைசேஷன் ஆகலை. அதுக்கப்புறம் நீங்கள் கேட்கலாம், எதுக்கு கிவ் அவே கொடுக்குறீங்கன்னு. ஸோ நான் ஏன் கிவ் அவே கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் தந்துருக்கீங்க, அது வந்து எனக்கு மோட்டிவேஷனாகவும் இருக்குது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நான் பலவிதமான வீடியோ போட்டுருக்கேன், பலவிதமான வீடியோ இல்லை. ஸோ எப்படி சொல்லலாம், பல வீடியோ போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி வ்ளாகு, அதுக்கப்புறம் உங்களுக்காகவே உங்கள் அறிவை வளர்க்குறதுக்காகவே நான் இப்போ நாவல்ஸும் ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்காக நம்ம ஃபியோனாவையும் நம்ம சேனலுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நீங்கள் நிறைய மோட்டிவேஷன் தரனால தான் நான் இந்த மாதிரி நிறைய விஷயம் செஞ்சுட்ருக்கேன். ஸோ உங்களையே மோட்டிவேட் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த கிவ்அவே கொடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கிவ் அவேக்குள்ளே நீங்கள் என்ட்ரி ஆகும்னா முதல்ல என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். என் சேனல் மட்டும் இல்லை, ஃபியோனா சேனல் அதாவது இந்த புக் வெஞ்சர்ஸ் சேனலையும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு கிட்டத்தட்ட நம்ம இந்த ஸ்கார்லெட் பிம்பர்னல் வீடியோஸ் வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். ஸோ இந்த ஸ்கார்லெட் பிம்பர்னல் வீடியோஸ் வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க, அது ஒரு நாவல். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 31 சாப்டர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 சாப்டர் ஏற்கனவே ரிலீஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த 31 சாப்டர்ஸ்லேருந்தும் உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து கேட்கப்படும். ஸோ கொஷின்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எம்சிக்யூவா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் அப்படிலாம் இருக்காது. ஸோ எம்சிக்யூ ஒரு வகையில் இருக்கும், மேட்ச் த ஃபாலோயிங்கும் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி கேரக்டர் வந்து பற்றி சொல்லுங்கள், இந்த மாதிரியும் நாங்கள் வந்து கொஷின்ஸ் கொடுப்போம். ஸோ இதுக்கெலாம் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என் வீடியோ ஓடிக்கிட்டு இருக்குன்னா கீழே வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வரும். ஸோ இனி போக போக உள்ள சாப்டர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி எனக்கு ஆன்சர் பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து மெயில் ஐடி இருக்கும், அதாவது matchstick0103@gmail.com வந்து நீங்கள் எனக்கு வந்து மெயில் பண்ணுங்கள், உங்கள் ஆன்சர்ஸ் மட்டும் மெயில் பண்ணுங்கள். தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்கள் ஆன்சர்ஸ் வந்து போடாதீங்க. ஸோ நீங்கள் மெயில் பண்ணுங்கள், மெயில் பண்ண பிறகு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இப்படி தான் கிவ் அவே நடக்கும். ஸோ இதுக்கு டைமிங்ஸ் எவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ தான் நம்ம சேனலில் வந்து கிட்டத்தட்ட 7 சாப்டர் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னும் 23 சாப்டர்ஸ் மேலே இருக்குது. ஸோ அது ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 6 ஆகிடும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து அதுவரை டைமிங்ஸ் இருக்குது. ஸோ லாஸ்ட் சாப்டர் ரிலீஸ் பண்ணுற வரை உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லா கொஷின்ஸும் நான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டைம் எடுத்து ஆன்சர் பண்ணலாம். ஸோ இதுதாங்க, ஸோ இதுதான் என் கிவ் அவே பற்றி. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து தயவு செஞ்சு கேளுங்க. இல்லைனா எனக்கு பர்சனலாக கேட்கணும்னா நீங்கள் எனக்கு வந்து மெயிலில் அனுப்புங்க. ஸோ உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நான் கிளாரிஃபை பண்ணுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு சில பேர் டவுட் வரலாம். ஸோ இப்போ வந்து உங்கள் பாயிண்ட்ஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பாயிண்ட்ஸும் சப்போஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, அதாவது டையாக இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணேன் நீங்கள் கேட்கலாம். ஸோ நான் அப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து உங்கள் கண்ணு முன்னாடியே ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் குலுக்கல் முறையில் வந்து உங்களை தேர்ந்தெடுப்பேன். ஸோ நானே ஒரு பவுலில் வந்து சீட்டு போட்டு உங்களுக்கு வந்து குலுக்கல் முறையில் வந்து நான் எடுத்துப்பேன். ஸோ ஹாய் ஹாய். ஸோ குலுக்கல் முறையில் எடுத்துருப்பேன், அவ்வளோதாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா ஸோ அதுதான் என் குட்டி ஜார்ஜ் இன்ஃப்ரன்ஸ். ஸோ ஹாய் சொல்லுங்கள். ஹாய், சே ஹாய். ஓகே, தேங்க்யூ. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா என்னோட குட்டி ஃபேன்ஸ் வந்து வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து விளையாடணும்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ அங்கேருந்து நம்ம இந்த லொக்கேஷனுக்கு வந்து இப்போ ஷிஃப்ட் ஆகிட்டோம். ஸோ நான் என்ன சொல்லணும்னு இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி டையாக இருந்துச்சுன்னா குலுக்கல் முறையில் வந்து நான் உங்களை தேர்ந்தெடுப்பேன். அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க என்ன கிஃப்ட்டு
ஸோ அந்த கிஃப்ட் வந்து கடைசியில் சர்ப்ரைஸாக தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு அது வந்து வந்து யூஸ்ஃபுல்லான கிஃப்டாக தான் இருக்கும். ஸோ தயவு செஞ்சு இந்த ஸ்காலர் பிம்பரல் வீடியோவை, அதாவது த சாப்டர் 1லேருந்து கிட்டத்தட்ட சாப்டர் 31 வர முழுசாக பார்த்துக்கிட்டு எல்லா கொஷின்ஸையும் நேர்மையாக ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ ஏன் நேர்மையாக ஆன்சர் பண்ணுங்கன்னு கேட்குறேன்னா, ஸோ நிறைய பேர் உண்மையிலேயே இந்த வீடியோவை பார்த்துட்டு நிஜமாகவே ஆன்சர் பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு சில தப்புகளும் நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம், ஏன்னா பாயிண்ட்ஸ் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ நான் கிட்டத்தட்ட ஒரு 10 கொஷின் கேட்கலான்னு இருக்கேன். ஸோ இந்த சாப்டர் 1லேருந்து சாப்டர் 32க்குள்ளே கிட்டத்தட்ட 10 கொஷின் கேட்பேன். அதே மாதிரி நான் வந்து யார் லீடிங்கில் இருக்காங்களோ அது மாதிரி நான் சொல்லுவேன். ஸோ ஒவ்வொரு விளாக்லையும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து நான் சொல்லுவேன் இப்போதைக்கு யார் இவ்வளோ லீடிங்கில் இருக்காங்க, ஏன்னா நடுவில் நான் விளாக்ஸும் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அதனால நீங்கள் வந்து முழு முயற்சியோட ஆன்சர் பண்ணுங்கள். தயவு செஞ்சு கூகுளில் பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. ஸோ நேர்மையாக விளையாடுங்க. ஸோ அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ என் சேனலையும் புக் வென்ச்சர்ஸ் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லணும்னு, ஸோ என் சேனல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் 58% வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அதுக்கான ப்ரூஃப் தான் இங்கே. ஸோ உங்களுக்கு தெரியும் நான் நம்புகிறேன். ஸோ கிட்டத்தட்ட 42% தான் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ தயவு செஞ்சு என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ பை பாய், அடுத்த வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். Shake it, baby.